வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது. ஸோ வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ரெட் வெல்வெட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெட் வெல்வெட் கேக் வந்து ரெண்டு மூணு விதமான அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த ரெட் வெல்வெட் கேக்ஸ் போலவே இந்த கேக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு இந்த கேக்கை செஞ்சு கொடுத்து அசத்துங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். அதே கப்பில் தான் நான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்து எடுத்துக்க போகிறேன். அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதாவது பட்டர் சேர்த்துக்கோங்க. அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து அரை கப் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க, அதாவது சர்க்கரையை நல்லா பொடி பண்ணிவிட்டு அரை கப் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், கரெக்டான கன்சிஸ்டன்சியும் வரும். நல்ல ஒரு ஃப்ளஃபியான க்ரீமியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆகும் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு. இது கூடவே ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு டீஸ்பூன் வினிகர், அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சன்னி வச்சுருங்க. இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்துக்க போகிறோம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் டேஸ்ட் வந்து மாறுபடும். அடுத்து இதில் 1 tablespoon கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 teaspoon அளவு பேக்கிங் பவுடர், 1/2 teaspoon அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 1 teaspoon ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஜெல் ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலான பவுடர் ஃபுட் கலர் அப்படி இல்லைன்னா ஹோம்மேட் ஃபுட் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஹோம்மேட் ஃபுட் கலர்ஸ் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணா செக் பண்ணி பாருங்கள். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெட் வெல்வெட் கேக்னாலே ரெட் கலரில் இருக்கணும், அதுக்காக தான் இந்தளவுக்கு நம்ம கலர் சேர்த்து பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கேக் மாவு தயாராகிருச்சு. ஹார்ட் ஷேப்பில் இது போல் டின் வந்து கடைகளில் கிடைக்கும், இந்த மாதிரி கேக் டின் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் ரவுண்ட் கேக் டின் கூட யூஸ் பண்ணலாம். கேக் டின்ல நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவனில் பேக் பண்ண போகிறீங்கன்னா அதோட டைமிங் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து செக் பண்ணி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இதை கடாயில் தான் பேக் பண்ண போகிறேன். அதுக்கு அடிகனமான கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 1 cup அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி ஓப்பன் பண்ணிடுங்க. மூடி ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கேக் டின்னை உள்ளே வச்சுட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 20-30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க. சில டைம் 40 நிமிஷம் கூட ஆகும் கேக் முழுமையாக குக் ஆகுறதுக்கு. அதனால் இடையிடையில் கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 30 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு, கேக் வந்து முழுமையாக தயாராகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சுருங்க. கேக் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள். கத்தியில் மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் முழுமையாக தயாராகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து நான் வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் கேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அந்த கேக்கை நான் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்குவேன். நம்ம கேக் மாவு ப்ரிப்பேர் பண்ணோம்ல, அதே அளவுகளோட மறுபடிக்கும் ஒரு பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் கேக் டின் எடுத்துகிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் மாவை சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம கடாயில் தான் பேக் பண்ண போகிறோம். அடிகனமான கடாயில் உப்பு போட்டுட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் 30-35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் கிளாஸ் மூடி யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எந்தளவுக்கு ஃப்ளஃபியாக கேக் தயாராக இருக்குது. அவ்வளோதான், இப்போ கேக்கை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதோட மேல் பாகத்தை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த கேக்கை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா இதுலேயும் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கேக் போலவே இந்த கேக்கவும் கட் பண்ணலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் வந்திருக்கு. நம்ம இதை கடாயில் தான் பண்ணோன்னு கூட யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த கேக்கை நான் ஏற்கனவே சொன்னது போல் டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் இந்த கேக்கை சேர்த்துருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா தூள் தூளாக இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஹார்ட் ஷேப்பில் ப்ரிப்பேர் பண்ண கேக்கும் நல்லா முழுமையாக ஆறியிருக்கு. அதை ஒரு பிளேட்டில் இது போல் கவிழ்த்திட்டு பட்டர் ஷீட் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த கேக்கை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மூணு லேயர் கேக் கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி ரெண்டு லேயர் கேக் தான் பண்ண போகிறேன். இப்போ ரெண்டு லேயராக கட் பண்ணதுக்கப்புறமா இதை தனித்தனியாக வச்சுருங்க. அடுத்து நம்ம விப்பிங் க்ரீம் தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நல்ல சில்லான விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. அதை பீட்டர் வச்சுட்டு இது போல் பீட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் லோ ஸ்பீடில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்ல ஒரு ஸ்டிஃபான பீக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணால் போதும், கரெக்டான பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா பீட் பண்ணியாச்சு. இதுதான் ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு க்ரீம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம சுகர் சிரப் தயார் பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சுகர் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம், அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, சுகர் சிரப் தயாராகிருச்சு. இப்போ நம்ம கேக்கை அசம்பிள் பண்ணிடலாம். இந்த மாதிரி கேக் போர்டு உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நார்மல் பிளேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சுருங்க. அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப் சேர்த்துருங்க. சுகர் சிரப் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா சாப்பிடும்போது சாஃப்டான கேக் போல் இருக்கும். குறைவாக சேர்த்திங்கன்னா நல்ல ஸ்பஞ்சியான கேக் மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ப்ரஷ் அப்படி இல்லைன்னா ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி சுகர் சிரப்பை வந்து அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா செகண்ட் லேயர் கேக்கை வச்சுருங்க. அதுலேயும் சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம கேக் ஃபுல்லாகவே க்ரீம் வச்சு கவர் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி எந்தளவுக்கு அதிகமாக க்ரீம் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சாப்பிடும்போது நல்லா க்ரீமியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் கேக் ஃபுல்லாக க்ரீம் வச்சு கவர் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம். இனி டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டூல் வந்து கடைகளில் கிடைக்கும். இந்த கேக் டூல் வச்சுட்டு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபோக் வச்சு கூட நீங்கள் டெக்கரேஷன் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேலே கேக் தூளை வந்து நம்ம தூவி விட போகிறோம். ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த கேக் பவுடரை தான் தூவுகிறோம். அதே கேக் பவுடரை கீழேயும் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக விப்பிங் க்ரீம் வச்சுட்டு ஸ்டார் நாசல் போட்டு பூ மாதிரி கூட டிசைன் பண்ணலாம். கேக்கில் எல்லா பகுதியிலையும் இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணதுக்கப்புறமா ஒயிட் சாக்லேட் வச்சு நான் ஹார்ட் ஷேப்பில் இந்த மாதிரி சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 3 ஹார்ட் ஷேப் வந்து நம்ம வித்தியாச வித்தியாசமான ஷேப்பில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதில் வச்சிடலாம். பெருசு சின்னது அந்த மாதிரி ஹார்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒயிட் சாக்லேட் இருக்குல்ல, அதை வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு ஹார்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருங்க ஒரு பட்டர் ஷீட்டில். அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ரெடிமேடாக கடைகளில் இருக்குது, அது இன்னுமே பார்க்குறதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம கையால் பண்ணி வைக்கிறது போல் இருக்காதுல்ல, அதனால் நம்ம கையிலையே பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பெர்ஃபெக்டான ரெட் வெல்வெட் கேக் சூப்பராக தயாராகிருச்சு. இதை நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக வர வேலண்டைன் டேக்கு இதே போல் பண்ணியாசத்துங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கத்தி உள்ளறங்குது.
இது கண்டிப்பாக நம்ம வீட்டில் தான் பண்ணோன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. பேக்கரியிலேருந்து வாங்கினது போல் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த கேக் வந்து நான் குட்டீஸ்க்காக பண்ணியிருக்கேன். நார்மலாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அந்த பவுல் ஷேப்க்கே கேக்கை கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே சுகர் சிரப் போட்டுட்டு விப்பிங் க்ரீம் வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளான கப் கேக் சூப்பராக தயாராகிருச்சு. நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கேக் பண்ணோம்ல, அந்த கேக்கில் பண்ண கேக் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட் வெல்வெட் கேக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பை.